ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது, நான் உங்கள் மைத்திலி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு அதோட பெண்களோட கருப்பையில் இருக்கிற பிரச்சனைகளான PCOD, PCOS, ஃபைப்ராய்ட்ஸ், எண்டோமெட்ரியோசிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறதுக்கு நம்ம வீட்லேயே ஈஸியாக என்னென்ன ஹோம் ரெமெடிஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ட்ரிங்க்ஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம தனித்தனியாக இது சம்மந்தமாக நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம், சிலது போடாமலும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 4 ட்ரிங்க்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ட்ரிங்க்ஸ் வந்து இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து நிறைய ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் எந்த ப்ராப்ளமே இல்லை ஆனாலும் ப்ரெக்னன்சி வந்து எனக்கு தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னாலும் சரி, எல்லாருமே இந்த ட்ரிங்க்ஸ் வந்து தொடர்ந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எடுக்கலைனாலும் அட்லீஸ்ட் மாற்றி அந்த மாதிரி, ஆனால் ஒரு வாரத்தில் 2-3 தடவை அந்த மாதிரி. இப்போ ஒரு நாள் இதை எடுத்திங்கன்னா இன்னொரு நாள் இன்னொரு ட்ரிங்க் அந்த மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இப்போ அது என்னென்ன ட்ரிங்க் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டர்மரிக் வாட்டர், அதாவது மஞ்சள் வாட்டர். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாகவே தனியாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி அது நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா இந்த நம்ம பொங்கலுக்கெல்லாம் வந்து பொங்கல் பானையில் கட்டுறதுக்காக வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரியான பசு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வாங்கி காய வச்சு பவுடர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா விரலி மஞ்சள், காஞ்ச மஞ்சள் விற்கும் இல்லையா, அதை வாங்கி பவுடர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். மற்றபடி நார்மல் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் வந்து நீங்கள் பயன்படுத்தவே கூடாது. ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத அந்த டீட்டெயில் வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதோட லிங்க்கை நான் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ரெண்டாவது ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டை வாட்டர், அதாவது இது வந்து சுருள் பட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பட்டை வந்து இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில், அப்புறம் கிராசரி ஷாப்பில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதை வாங்கி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டும் இந்த டீ வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கா, நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு டவுட் வரும், அக்கா நீங்கள் மஞ்சள் வாட்ரு இந்த மாதிரி பட்டை டீ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் எடுக்கலாமா, இல்லைனா ஒன்று எடுத்தால் இன்னொன்று எடுக்கலாமா, இல்லை இதில் நீங்கள் சொல்கிற எல்லா ட்ரிங்கையுமே எடுக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்று ஏதாவது ஒரு ட்ரிங்க்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி டெய்லியுமே ரெகுலராக எடுக்கிறது அது ஒரு பெட்டரான விஷயந்தான். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாள் மஞ்சள் வாட்டர் எடுத்திங்கன்னா ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் பட்டை வாட்டர் எடுக்கலாம், அதாவது சுருள் பட்டை டீயை வந்து நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு நாள் வந்து நான் சொல்ல போகிற இன்னொரு ட்ரிங்க்கை நீங்கள் எடுக்கலாம். ஸோ இப்படி எடுக்கும்போது வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் ஒவ்வொன்றும் எடுக்கும்போது உங்களுக்கு எல்லாமே பேலன்ஸ்டாக கிடைச்சிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா 1 இன்ச் அளவுக்கு பட்டையை அப்படியே எடுத்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு ஃபில்டர் பண்ணி கொஞ்சமாக ஹனி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து டீ மாதிரியும் நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா பவுடராகவும் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரியும் டீ ரெடி பண்ணி நீங்கள் குடிக்கலாம். ஸோ மொத்தத்தில் இது எல்லாமே வந்து அக்கா நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தான் குடிக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எம்டி ஸ்டொமக்கில் குடித்தா நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் இல்லை ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் டிஃப்ரென்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு அது ஒரு டவுட் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது, அக்கா நீங்கள் ஏற்கனவே வெந்தயத்தை எடுக்க சொன்னீங்க, நான் இப்போ வந்து இதை எப்படி எடுக்கிறது, அப்போ அதை எடுத்து எவ்வளோ நேரத்தில் இதை எடுக்கிறது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வாட்டர் குடிக்கிறதுக்கு சமம் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி லிக்விட் எல்லாமே வந்து ஒரு 1/2 ஹவர் கேப்லையோ இல்லை ஒரு 15 மினிட்ஸ் கேப்பில் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை காலையிலேயே வெறும் வயிற்றுல எல்லாமே என்னால் எடுக்க முடியல, இல்லை சில பேருக்கு வெறும் வயிற்றுல எடுத்தாங்க அப்படின்னா தேவையில்லாத இரிட்டேஷன் ப்ராப்ளம், அல்சர் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அப்படி இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. ஏன்னா நம்ம சாப்பிட்டு ஒரு 2 ஹவர்ஸில் ஓரளவுக்கு டைஜஸ்ட் ஆகி நம்மளோட வயிறு வந்து கொஞ்சம் எம்டியாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் 3வதாக எடுத்துக்க வேண்டிய ட்ரிங்க் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ரொம்ப 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 ஒரு ஃபேமஸான ஒரு ரெமெடி அப்படின்னே சொல்லலாம். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இந்த வெந்தயட்டி வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு நல்லபடியாக சக்ஸஸும் ஆகியிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இப்போ நான் இது வரைக்கும் சொன்னபடி பார்த்திங்கன்னா இப்போ இந்த மஞ்சள் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா
இருக்கிற ஒரு கெமிக்கல் வந்து பெண்களோட கருப்பையை சுத்தப்படுத்துறதுக்கும் பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர்றதுக்கும் உள்ள கழிவுகள் ஏதாவது இருந்தால் அது வெளியில் வர்றதுக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான கட்டிகளை சுருங்க வைக்கிறதுக்கும் அந்த மஞ்சள் இருக்கிற கர்க்யூமின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டை டீ வந்து உங்களோட வெயிட்டை வந்து நல்லா மேனேஜ் பண்ணுறதுக்கும் உங்களோட இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து சரியாகிறதுக்கும் அப்புறம் உங்களோட பாடியில் மெட்டபாலிசம் ஒழுங்காக நடக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மூணாவது நம்ம சொன்ன இந்த வெந்தய டீ வந்து உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருந்தால் அது சரியாகிறதுக்கும் எக் க்ரோத் நல்லா ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எல்லாத்துக்கும் மேலே உங்களோட பாடியை வந்து கூலிங்காக வச்சுக்கும். ஸோ அதனால இந்த வெந்தய டீ வந்து ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு. இந்த வெந்தய டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு கூட நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் நிறைய பேர் ரெகுலரா எடுத்துட்டு இருப்பீங்க சேர்த்து எடுக்கலாம், தப்பே கிடையாது. அக்கா ஆல்ரெடி நான் வந்து சத்தாவரி வந்து சாப்பிட்டுட்ருக்கேன், பாலில் மிக்ஸ் பண்ணி டெய்லி குடிச்சிட்ருக்கேன். அது கூட இதை எடுக்கலாமானா கண்டிப்பாக இந்த இப்போ இந்த பட்டை வாட்டரோ பட்டை டீயோ இல்லை மஞ்சள் தண்ணீரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெந்தய டீயோ நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்து எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த சத்தாவரி வந்து உண்மையாகவே சொல்கிறேன், பெண்களுக்கு எல்லா விதத்துலேயுமே ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹெர்ப், அதாவது மூலிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது சம்மந்தமாகவும் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை எண்ட் ஸ்க்ரீன்லேயோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு படித்ததில் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே வீடியோஸ் எல்லாம் வந்துடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே நீங்கள் எடுக்க 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 காலப்போக்கில் நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து உங்கள் பாடியில் நல்ல சேஞ்சஸ் தெரிகிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். எல்லாமே நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கும் ஃபெர்டிலிட்டியை நல்ல பூஸ்டப் பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் இந்த அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லையா, அக்கா எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குக்கா ஆனால் எதனால் தள்ளி போகுதுன்னே தெரியல, என்ன காரணம்னு புரியல ஆனால் எல்லாமே நார்மலாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறவங்களும் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் நேச்சுரலாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கண்டிப்பாக இருக்காது. இன்னொன்று, உங்களுக்கு என்னன்னே தெரியாத அளவுக்கு உள்ள ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அது சரியாகும், நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் படித்தது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. என்கிட்ட பர்சனலாக நிறைய பேர் டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. யாரெல்லாம் பர்சனலாக டவுட் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாமே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் சேட் பண்ணுவேன்.